ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிஸ்மியோடைய எபிசோட் 7 and 8, 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ வந்துட்டு எப்பயும் போல வந்துட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் டியூஷன் நடத்திட்டு ரொம்ப சோர்வாக வந்துட்டு அவர் ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் உள்ளே வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாரு, எக்ஸாம்ஸ்க்கு என்ன கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, இப்போ தானே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுதி வச்சு அந்த நோட்ஸ்க்கான அந்த கொஷின் பேப்பர் எடுத்துட்டு வெளியே போயிறாங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ரூம்ல செக் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயினோட இன்னர் வேர் கிடைக்குது. ஹீரோ என்ன பண்றாரு, அதை எடுத்து தன்னுடைய உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோடனே இந்த நிலைமையில ஹீரோடைய அம்மா பாத்துறாங்க. என்னடா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னுக்குள்ள உடனே நம்ம ஹீரோடைய அம்மா, நான் உனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன், அதுக்காக நீ இந்த மாதிரி மாறிட்டேன்னு. ஹீரோ எந்த மாதிரி, ஆ நீ ஒரு கேயா மாறிட்டே அப்படின்னு கொஞ்சம் வாய மூடுங்க, அவ என்னுடைய போட்டோவை எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அதுக்காக தான் நான் அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக நான் வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவே திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து சுட்டிட்டு வந்தேன் அந்த கொஷின் பேப்பரை செகண்ட் ஹீரோட்ட கொடுத்து, நீ இதை வந்துட்டு இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் படி, உனக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ தான் வந்துட்டு டியூஷனுக்கு தான் வரல, இல்லை நீ ஏன் இப்போலாம் என்னை இக்னோர் பண்ணுற அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இல்லை நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண இல்லையா, உனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, நான் முன்னாடி வந்தா உன் முன்னாடி, அதனால தான் நான் உன்ட்ட பேசுறதில்ல உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ நானும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகேவா, ஃபஸ்ட்டு வா நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாரு, ஆனால் பட் சின்னதாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது எப்பயும் போல் ஹீரோயின் ஹீரோ கூட ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் படிக்கிறது, அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஹீரோடைய தம்பி கூட கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு பாண்ட் ஆகிட்டாங்க நம்ம ஹீரோயின். அடுத்தது ஹீரோயினோட எக்ஸாமோடைய ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாரும் வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரியே கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு காமிச்சோடனே ஹீரோ அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்கான் எல்லோடைய மார்க்கை பார்த்து. உடனே ஹீரோ சிரிக்கிறதை பார்த்து, இப்போ தாண்டா உன்னோட முகத்தில் நாங்கள் சிரிப்பே பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் செம ஹாப்பியாக ஓகே நம்ம டீச்சர் இதுக்கப்புறம் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டீச்சரே வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹீரோ படிச்சுட்டு இருக்கிறோடனே எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க, ஐ வேற லெவலில் இவன் படிக்கிறாயா, இவன் நம்மளுக்கு டியூஷன் எடுக்கிறது நம்மளோட பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு ஸ்விம் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஸ்விம் பண்ணாமல் அந்த இடத்துல இருக்கக்குள்ள ஹீரோயின் ஏன் நீ ஸ்விம் பண்ணலன்னு கேட்டோடனே ஹீரோ சொல்கிறான், நான் வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் அத்லெட்டிக்ஸ், நான் எதுக்கு ஸ்விம் பண்ணணும் அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு மொக்கையாயிடுது. நெக்ஸ்ட் சீனில் அந்த நெட்டை கொக்கு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஹீரோ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை சரியாக கண்டுக்கவே மாட்டேன்றான், அப்படியே வந்துட்டு அப்படியே விட்டுருந்தான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோவுடைய தம்பியை பார்க்குறான். ஹீரோடைய தம்பி ரொம்ப சோகமாக இருக்கான், ஏன்டா ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு அமைதியாகவே இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றான். அடுத்த நாள் ஹீரோக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த நெட்டக்கோக்கு பொண்ணு கூப்பிட்டான்றதுனால ஹீரோ நாங்கள் வந்து கிளம்பினோடனே ஹீரோயினா வந்துட்டு அந்த பையனை ட்ராப் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்கூலுக்கு போகிறான். இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கணும்னே. இப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதே எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் அப்படியா சரிவா, அந்த பொண்ணை என்கிட்ட காமினோடனே சரி நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கேருந்து போகிறப்போ சரியாக அந்த நெட்டக்கோக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன ஹீரோடைய தம்பி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க போல இருக்கு, எனக்கும் ஹீரோக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியும்ல, நீ அவன் தம்பி கூட க்ளோஸாக இருந்தே எனக்கும் ஹீரோக்கும் சண்டை மூட்டை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான் இந்த பொண்ணு. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இந்த நெட்டக்கோக்கு பொண்ணு மரியாதையை இங்கேருந்து போயிடுனோடனே ஹீரோயின் அந்த அதாவது ஹீரோடைய அந்த தம்பியோட ஆளை பார்க்காமலே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய ஜாபை ரிசைன் பண்ண போகிறேன், நான் வில்லேஜில் போயிட்டு சேவை பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மற்றவங்களெல்லாம் திட்டுறாங்க, ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்காக தானே நான் நல்லா படித்தோம், நீங்கள் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சார் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு அந்த வில்லேஜ்க்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நம்ம ஒரு கேப் மாதிரி ஒன்று போகலாம், இதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் வளர்க்குறதுக்கு நல்ல விஷயமா இருக்கும்னோடனே ஹீரோ இல்லை நான் வரல சார்ன்னு சொல்லிடுறாங்க. ஒட்டுமொத்த கிளாஸும் ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு அந்த கேம்ப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாரும் காலேஜுக்கு போயிட்டால் எல்லாரும் வந்துட்டு பிரிஞ்சிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கோக்கல. அதுக்கேண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், நம்ம காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாரம் வாரம் வந்து நம்ம எங்கேயாவது ஒரு பப்ளிக்கான இடத்துல நம்ம மீட் பண்ணலாம், யார் வரலையோ அவங்கள பற்றி நான் ஏதாவது ஒரு ரகசியத்தை வீட்டில் போட்டு கொடுத்துலாம், இதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் வருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய பிடி பீரியடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோக்கல. செகண்ட் ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு, இதை தூரமாக வந்து நம்ம ஹீரோ பார்த்துறாரு, அவருக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது நம்ம ஹீரோயின் மேலே. அடுத்தது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோடைய தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அது உள்ள ஃப்ளவர் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்பவும் பிடிக்கும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி உள்ள ஃப்ளவர்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணு, கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை ஏற்றிப்பான்னு சொல்லி ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய தம்பிக்கிட்ட சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஹீரோடைய தம்பி கூட இப்ப ரெண்டு பேருமே செம க்ளோஸா மாறிட்டாங்க. ஹீரோயின் அக்கானே கூப்பிட ஆரம்பிச்சுனா ஹீரோ இதை பாக்குறாங்க, என்னன்னா இது நீ எப்பயுமே அவளை ஸ்டூபிட் கேர்ள் தானே சொல்லுவ, இன்னைக்கு என்ன நீ அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன இங்க வந்தனா, நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல நான் ஒரு புக்கு வாங்கறதுக்கு வந்தேன். டேய் நீ படிக்கிறதோ செகண்ட் ஸ்டாண்டர்டு, அந்த பொண்ணும் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட், ஏன்டா போய் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ எல்லாரும் ஃபேவரல் பாட்டையே ரொம்ப ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு செம்ம ஜாலியா இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, போதும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்க வந்து தர தர நிறுத்துக்கிட்டு அந்த கிரீன் ஹவுஸுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, நீ போனதுக்கு அப்புறமா இந்த செடி எல்லாம் யாரும் பாத்துக்க மாட்டாங்களே, ஸோ அதனால வந்துட்டு இந்த செடிங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்லணும்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே குட் பை சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, செடிங்க கூட பேசு, அதுங்க நல்லா வளரும் தெரியுமா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கத்தி கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க, இந்த மாதிரி நீ கத்தி கத்தி பேசினா அந்த செடிங்க எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு. ஹீரோயின் இப்போ அழகா பாட்டு பாடுறாங்க. ஹீரோயின் அந்த பாட்டு பாடுறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஜாலியா அந்த பாட்டுலாம் பாடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹீரோ பக்கத்துல போற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயின். உடனே ஹீரோ திரும்பிட்டு சரிவா நம்ம போலாம் அப்படின்னு ஹீரோயின் எல்லா செடிங்களுக்கும் டாட்டா சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல நின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு இடிச்சுறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. பின்னாடி இருந்து அப்படியே ரெண்டு பேருமே ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே அமைதியாவே இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, என்ன உன்னோட ட்ரெஸ்ல இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருக்க அப்படின்னா, இது வந்துட்டு மெமரிஸ் என்ன, உன்னோட ஷர்ட்ல ஒண்ணுமே இல்ல, வா நான் உனக்கு ஏதாவது நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய ஷர்ட்ல எழுதிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, என்ன உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ கேவலமா இருக்கணும்னு நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சாங்க. ஐயோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பத்தி இவன் குறை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதோடனே நம்ம ஹீரோ பயந்துறாரு, என்ன அழுதுட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயின் திரும்பி பார்த்து ஐயே வெவ ஒன்னும் இல்லை அப்படின்னு. ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துறாங்க. ஹீரோயின் ஸ்டன் ஆயிடுறாங்க, என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ என்ன பண்றாங்க, வெவ வெவ நானும் சும்மா தான் பண்ணேன், வா நம்ம இங்கிருந்து போகலான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ உண்மையா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஹீரோயின் ஸ்டன் ஆகி நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க, இது உண்மையா இல்ல பொய்யா இல்ல கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே இடத்துல எப்படியோ உட்கார்ந்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது கட் பண்ணா ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல மறுபடியும் வந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் வந்துட்டு உண்மையா பண்ணானா இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுன்ட்டு பண்ணானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நல்லா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை பாக்கிறதுக்காக போவாங்க. அந்த குட்டி பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ஹீரோயின் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கொடுத்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு இங்க பாரு இதுதான் சரியான டைம், ஸோ வந்துட்டு உன்னுடைய கிரீட்டிங் கார்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, சரி ஓகே நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ண, நீ அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீ வெளியே வா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சீர் அப் பண்ணிட்டு வந்துட்டு அவனுடைய அந்த கிளாஸ்ல இருந்துட்டு வெளியே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பையனும் புக்கெல்லாம் திறந்து அந்த பொண்ணுக்கு கிரீட்டிங் கார்டு படிச்சுன்னா அந்த பொண்ணு படிச்சு முடிச்சு சரிப்பா நான் வரேன் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புக்ஸை எடுத்துட்டு கிளம்புறப்ப அந்த கிரீட்டிங் கார்டு அந்த புக்கில் இருந்து கீழே விழுந்துடும். அந்த பொண்ணு அதை மெதிச்சுட்டே போயிடுவா. இதை பார்த்துட்டு அந்த பிஞ்சு மனசு வெம்பியே போயிடும். வெளியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பையனுக்காக உட்காந்துட்டு இருக்கக்குள்ள ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துருக்க மாட்டாரு. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு மறுபடியும் படிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சைக்கிளில் போறது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோடைய தம்பியும் வந்து உட்காந்துக்கிறான். ஏண்டா ஏண்டா நீ வந்து இந்த மாதிரி சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ அவன் வந்துட்டு உள்ள நடந்த கதையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அந்த பொண்ணு புக் எடுத்துச்சா அதுலேருந்து இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு விழுந்துச்சா, ஆனால் அவன் பார்த்துட்டு மெதிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அது தெரியாம தானே மெதிச்சிருப்பா, அவள் பார்த்துருக்க மாட்டான் அவ்வளோதான், கண்டிப்பா நீ கூடு நீ வேற ரொம்ப கியூட்டா இருக்க, கண்டிப்பா உனக்கு வந்துட்டு அந்த அக்செப்ட் அவள் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனால் அவன் அப்போ கூட சமாதானம் ஆறு மாதிரி தெரியல. சரி வாடா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அடுத்த தடவை வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட மனசுல வந்துட்டு ஹீரோ அந்த மாதிரி அந்த பொண்ணை சைக்கிளில் கூட்டிட்டு போனதே நினைச்சு நினைச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் வெளியில சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையனை ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அந்த வழியில் நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணையும் வந்துட்டு ஹீரோவையும் பார்த்துறாங்க. செகண்ட் ஹீரோ நினைச்சு பார்க்குறாங்க, ஐயோ வேற இவ வேற அந்த பையனை பார்க்கறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு தானே போயிருக்கான், ஒரு வேளை ஹீரோயின் இதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுவாள்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயினை வந்துட்டு பார்த்துறாங்க. ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் அங்கே வந்துட்டு ஜாயின் ஆயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் அந்த பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கனால ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இதை பத்தி எதுவும் அவள்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. என்ன ஒரு லவ் இல்லை, ஆனால் தான் லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணாலும் ஆனாலும் அதை போட்டு கொடுக்காம நம்ம ஹீரோயினை லவ் பண்ற பாத்தீங்களா, அந்த இடத்துல நிக்கிறாரு நம்ம செகண்ட் ஹீரோ. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு அந்த கேம்புக்கு போறதுக்காக பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோடைய அம்மா நீ தனியாக அம்மா போற அப்படின்னா ஹீரோயினோட அப்பா கேட்கறாங்க. அப்ப கிங் வரானா அப்படின்னு கேட்கறாங்க. கிங்னா நம்ம செகண்ட் ஹீரோட பேர் தான்
இருக்கீங்க, வரேன்ப்பா அப்படின்னோடனே, அப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா சொன்னோடனே ஹோல் ஃபேமிலி நம்ம ஹீரோயினோட அப்பாவை பாக்குறாங்க. டே டென்டன் நீ போலையா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ இல்ல நான் போலன்றாங்க. இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஹீரோயின் கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அம்மா இது என்னோட இஷ்டம், எனக்கு போக விருப்பம் இல்லைனா விட்டுருங்களேம்மா அப்படின்னோடனே ஹீரோயினோட மூஞ்சை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே இப்போ அவங்க அம்மா சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ஹீரோ பின்னாடி போகிறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அம்மா கொஞ்சம் நேரம் வாய முடுங்க என்னெல்லாம் அந்த மாதிரி போக முடியாதுன்னே, சரி ஓகே நீ போகணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுனா, அப்போ நான் போகிறேன் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவகிட்ட இருக்க ஃபோட்டோவை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நான் அவன் கூட கேம்புக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவும் சரி ஓகே அந்த ஃபோட்டோ நான் உனக்கு எப்படியாவது எடுத்து தரேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கேம்புக்கு போகிறதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஒரு பொருளை எடுத்து வந்திருக்காங்க. விளையாடுறதுக்கு வந்துட்டு பொருள் அதாவது ஸ்போர்ட்ஸ் தேவையான பொருள், சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி அந்த சார் சொல்றாங்க, இந்த மாதிரி யாருக்காவது வாமிட்டிங் ஆகுதுன்னா அவங்க மட்டும் போய் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கோங்கன்றாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் தான் அந்த டீம்லேயே வந்துட்டு வாமிட் வரும். அப்புறம் செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு நீ என்னடா வெறும் கையை வச்சுட்டு வந்திருக்கேன்னா, இல்லையே யார் சொன்னா நான் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கேன்னோடனே ஹீரோக்கு சமக்கவும் வந்துடுது. நம்ம லாஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க, ஆனா திரும்பி திரும்பி நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ அவளுக்கு வர வாமிட்டிங் வரமே, எப்படி அவ வந்து சமாளிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நினைச்ச மாதிரியே போற வழி ஃபுல்லா வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ தான் ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தாலும் செகண்ட் ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறதுனால ஹீரோ ஒரு மாதிரி ஜலஸாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட மூக்கில் வந்துட்டு விக்ஸ் எல்லாம் தடவி விட்டுட்டு தோளில் சாச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ பார்க்குறான் நம்ம ஹீரோ செம்ம கோபமாக வருது. இருந்தாலும் வெளியே எதுவும் காமிச்சிக்கல, லாஸ்ட்டாக அவங்க வர வேண்டிய அந்த கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. பட் ஆனால் என்னென்னா அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு நடந்து போகணும், ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் காட்டை ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களோட எடுத்துகிட்டு வந்து அந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே போகிறப்போ அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குறதுக்காக நாங்கள் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ தங்குற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சாரு. ஆல்ரெடி இன்னொரு ஒரு சார் இருப்பார், ஸோ அந்த சார் வந்துட்டு கண்ணாடி போட்டிருப்பாரு. ஸோ அந்த சார் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு யார் சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. வந்தால் நம்ம ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்ட் நெட்டையாக இருப்பாள் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்டா. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு அந்த சார் அந்த கண்ணாடி போட்ட சாரை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. அந்த சாரை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இவன் நான் சமைக்கிறேன் சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் சரி ஓகே அப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம போயிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், காலையில் போயிட்டு நம்ம ஸ்கூலில் போயிட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க்ஸ்லாம் பார்க்கலான்றாங்க. ஸோ அந்த நெட்ட பொண்ணு வந்துட்டு சமைச்சிட்டே இருக்கக்குள்ள நம்ம அந்த சார் வந்துட்டு ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போகலை. இந்த நெட்ட பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த சார் பின்னாடி போயிடுறா. அங்கே வந்துட்டு அந்த அடுப்புலேருந்து புகையாக வெளியே வரும், இது நம்ம ஹீரோயினோட கண்ணிலெல்லாம் பட்டுரும். செகண்ட் ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு செம்ம கோபமாக வரும். நைட்டு எப்படியோ உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க, ஆனால் டின்னர்ன்ற பேரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறேன். ஆ தயிர் சாதம் நல்லா இருக்குமா அப்படின்றாங்க. தயிர் சாதமா இது உப்புமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட சார் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு டீமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கண்ணாடி போட்ட சார் வந்துட்டு இந்த மாதிரி நைட் டைமில் இங்கே நிறையா வந்துட்டு ஃபாக்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிற பேச்சே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கேட்கல, ரெண்டு பேரும் இடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் பேசிக்கல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டென்ட்டில் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாலு பொண்ணுங்க ஒன்று சேர்ந்தா என்ன பேசிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோங்களே. இப்போ அந்த நெட்ட பொண்ணு என்ன சொல்கிறான், நான் அந்த மாதிரி அந்த சாரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஃபஸ்ட் சைட்லேயே நான் அந்த சாரை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சொல்லிடணோனே வாய மூடி முதல்ல எடுத்தோடனே பார்த்தியோ இல்லையோ அதுக்குள்ளே லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய டென்ட்டை காமிக்கிறாங்க. ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டதுனால ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டேன்றாங்க. நடுவில் பாவும் நம்ம ஹீரோயினோட அந்த நெட்ட ஃப்ரெண்டு தான் ரொம்பவும் தவிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சி எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஸ்கூல் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ரெண்டு டீமாக பிரித்து விடுறாரு. ரெண்டு டீமாக பிரித்து விட்டு போயிட்டு வேலையை பாருங்கன்றாங்க. செகண்ட் ஹீரோ நான் ஹீரோயின் டீமில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டீமுக்கு போயிடறான். ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அப்புறம் எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லோரும் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த நெட்டை பொண்ணு இருக்காளே அவளோட கையில் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒன்று கடிச்சிடும். ஸோ அந்த இடத்துல அப்படியே தழும்பு மாதிரி வந்துடும். உடனே ஹீரோயின் சரி ஓகே விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது எறும் கிரும் கடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ணாடி போட்ட சாரை காமிக்கிறாங்க. இந்த தடவை இன்னைக்காவது ஒழுங்காக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவனுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த கண்ணாடி போட்ட சார் நீ வந்துட்டு வருங்காலத்தில் செஃப் அவ்வளோ ஒரு செம்மையாக சமைச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஹீரோயினும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் பேசிக்கிட்டே நல்லா தூங்கிடுறாங்க. ஒரு விசிறி எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு விசிறி எல்லாம் விட்டு ஹீரோயினை பத்திரமா பார்த்துட்டு இருக்கான் நம்ம செகண்ட் ஹீரோ. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு போங்க ஸ்கூலுக்கு போங்க க்ளீனிங் பண்ணுறதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸை
நானும் என்னோட ஃப்ரெண்டும் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாருமே அனுப்பிச்சி விட்ருவாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, டே ஸ்டூப்பிட், இங்கே பாரு ஒழுங்காக வந்துருவல்ல, நடுவில் போய் எங்கேயாவது மாட்டிக்க போகிற காட்டில் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட அந்த நெட்ட ஃப்ரெண்டும் உட்காந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, மோமோஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்தனால அந்த பொண்ணு போயிட்டு டக்குன்னு படுத்து பாஸ், அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போனால் ஆனால் அந்த காட்டு வழியில் இவங்க போகிற ரூட்டை விட்டுட்டு வேற ஒரு ரூட்டுக்கு போயிடுவாங்க. நடு காட்டுக்கே போகிறாங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம தப்பான வழியில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க எல்லாருமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் வராதனால சார் வந்துட்டு, என்ன இவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணும், சரி எல்லாருமே போயிட்டு பார்த்துட்டு வாங்க, ஓகேவா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த குண்டா இருக்க அந்த பொண்ணை மட்டும் உட்கார வச்சுட்டு மற்றவங்க எல்லாருமே போயிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஹீரோயின் எங்கேயுமே இல்லை. ஸோ தேடிக்கிட்டே எல்லாரும் மறுபடியும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வராங்க, ரிட்டர்ன் வரப்போ கூட அவங்க வந்துட்டு பாதை மாறிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு போக போக உடம்பு ரொம்ப மோசமாக ஆயிடுது. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு மயக்கம் வருது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாவம் அவங்க கிட்ட மோமோஸை தவிர தண்ணி கிண்ணி ஒன்றுமே இல்லை. இப்போ ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் தேடி பார்த்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இப்போ டீச்சர் வந்துட்டு, ஐயோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, நடு வந்துட்டு ராத்திரி ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீச்சர் சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நைட்டுக்குள்ளே நம்ம அவங்களை தேடி ஆகணும், ஏன்னா காட்டில் நிறையா ஃபாக்ஸ்லாம் இருக்குது, அதனால் சத்தம் போடாமல் அவங்களுடைய பேரை சொல்லாமல் போயிட்டு தேடுங்கன்னு சொன்னோன்னே எல்லா பசங்களும் ஒரு ஒரு மூளைக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் ஹீரோவும் வேறு லெவலில் உட்காந்து தேடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோவால் ரொம்பவும் எமோஷனல் தாங்க முடியாமல் ஹீரோயினோட பேரை கத்தி கத்தி கூப்பிட்டுருக்க, ஹீரோ வந்துட்டு இப்போ நம்ம சார் சொல்லி தானே அனுப்பிச்சாரு ஃபாக்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி பேர் சொல்லி கத்துனா அப்புறம் ஃபாக்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணாதா அப்படின்னோடனே, ஃபாக்ஸ் அட்டாக் பண்ணால் எங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிட போகுது, உனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும்னா நீ போயிட்டு உன்னுடைய இடத்துல இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் காட்டுக்கு நடுவில் செம்ம சண்டையே வந்துடுது, கை கலப்பே ஆயிடுது ரெண்டு பேருக்கும். நான் வந்துட்டு தனியாக தேட போகிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்கே வந்து தனியாக தேட போயிடறான். இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவருடைய டேலண்ட்டை வச்சு ஹீரோயினோட கால் தடத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு மயக்கம் போய் போட்டுடுறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு காட்டில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா பாவம் வழி தெரியாமல். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சவுண்டை வந்துட்டு கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணவே முடியலேன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்துட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சாங்க, ஐயோ எந்திரிடி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு மயக்கம் போட்டே விழுந்ததுன்னா இந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, எங்கோ ஒரு இடத்துல குட்டியா சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை நோக்கி போயிட்டே இருக்கக்குல. சரியா நம்ம ஹீரோயினும் ஹீரோயும் இப்போ பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எனக்கு ரொம்ப வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழறாங்க. ஹீரோ வெளியே தான் அப்படி சொல்லியிருப்பானே தவிர ஆனால் உள்ளுக்குள்ள ஹீரோயின் மேலே செம்ம லவ் போல இருக்கு. ஹீரோயினை அழுதுட்டே இருக்கக்குள்ள சரி வா வந்துட்டு அவள் பாரு இது மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு அந்த டென்ட்டுக்கு மறுபடியும் வராததுனால அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஹீரோ வந்துட்டு ரொம்பவும் டேலண்ட் ஆனவன், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் மறுபடியும் போயிட்டு தேடுறோன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை மட்டும் விட்டுட்டு பாய்ஸ்லாம் இப்போ மறுபடியும் தேட போகிறாங்க. மூணாவது ரவுண்டாக இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருந்த லைட்டர்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நெருப்பு மூட்டி விட்றாங்க. சார் அந்த புகை போனால் வேறு யாருக்காவது தெரியுமேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணோட உடம்பை செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட கையில் அந்த மதியம் அந்த எறும்பு கடித்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி எறும்பு கிடையாது வேறு ஏதோ ஒன்று கடிச்சிருக்க போல இருக்குது, அதனால் பெருசாக வந்துட்டு வீங்கி செம ரெட்டிஷாக இருக்குது. ஹீரோயின் பார்த்துட்டு அழறாங்க, ஐயோ ஏதாவது பண்ணு டென்டென் ப்ளீஸ் டென்டென்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு கூட இப்போ ஒன்றுமே புரியல, ஏன்னா கடிச்சது என்னன்னு தெரிஞ்சால் தானே ஏதாவது பண்ண முடியும். ஸோ ரொம்பவும் பயந்துட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஏதோ வந்துட்டு சலசலப்பு வருது. அப்பன்னு பார்த்து ஒரு அங்கிள் நல்ல வேலை வராரு, என்னப்பா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் இப்போ அந்த அங்கிள் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த அங்கிள் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வேர்லாம் கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட இதை ஹெர்பல் டீயாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவர் வச்சிருக்க மருந்து எல்லாத்தையுமே எடுத்து தடையுறாரு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் போல இருக்கு, அது ஒரு அந்த கிராமத்தில் இருக்க ஒரு குட்டியோண்டு ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ அவர் கூட்டிகிட்டு போனார். நல்ல வேலை இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த ஹெர்பல் டீயை கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த டீயை இந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி, அப்பனா தான் விஷம் இறங்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க வந்துட்டு டீச்சர் அப்புறம் மற்ற பசங்கள்லாம் மூணாவது தடவையாக தேடிட்டும் வந்துட்டு கேம்புக்கு வந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோவால் வந்துட்டு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அந்த குண்டு ஃப்ரெண்டும் வந்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ மறுபடியும் காட்டுக்கு தேடி போகலான்னு பார்த்தா ஆனால் டீச்சர் இல்லை போகக்கூடாது, நம்ம காலையில் போய் அவங்கள தேடிக்கலாம், நீ போனோட இடத்துக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்காக ஹெர்பல் டீயா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த அங்கிள் போயிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போயிட்டு தூங்குங்கன்னு சொன்னோடனே அந்த அங்கிளும் போயிட்டு தூங்க போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு செம்மையாக பசி எடுக்குது போல இருக்கு, மயக்க மயக்கமாக வந்தோடனே அந்த அங்கிள் கொஞ்சம் வந்துட்டு கேக்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ வந்துட்டு ஊட்டி விடுறாரு, இந்தா சாப்பிடு நீ தான் ரொம்ப நேரமாக வந்துட்டு அழுதுட்டு இருந்த உனக்கு தான் ரொம்ப பசிக்கணும்னே. இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட்டி விடுறாங்க, ஹீரோ ஹீரோயின் கூட்டி விட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு சாவ கிடக்குது, இதுங்க ரெண்டும் ரொமான்ஸ் வேற பண்ணிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டே நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோ
ஹீரோயினை வந்துட்டு அவருடைய தோல்ல சாட்சி வச்சுக்கிறாங்க. சாட்சி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினோட தலையை கோதி விட்டுட்டு ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிக்கிட்டு நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அந்த ஒரு மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட லிப்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ போறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.